பொதுவா இந்த மேடையில் நாம் சொல்லணும், இசை வெளியீட்டு விழா என்பது இன்றைய காலகட்டங்கள் ஒரு படத்திற்கான விளம்பரம், இப்படி ஒரு படம் இருக்கு, இந்த படத்திற்கான வியாபாரத்திற்கான முன்னோட்டம் மாதிரி தான் இசை வெளியீட்டு விழா. ஸோ அது போன்ற இசை வெளியீட்டு விழாக்களில் யார் முன்னால் வச்சா இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேருமோ அதை தான் நீங்கள் முன்னால் வைக்கணும். இந்த படத்தில் நடித்திருக்கிற கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது வேலை செஞ்ச கலைஞர்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருக்குமே இப்படி இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் 70 MM தாண்டி 140 MM ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிங்கன்னா வந்து பேசுகிறவங்க இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும். அதனால் இனி வருங்காலங்களில் இசை வெளியீட்டுள்ள நடத்துகிறவங்க அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே எல்லாரும் சரியாக பேசிட்டு சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா நான் இங்கே அனுபவம் போட்டிருக்கேன் பல முறை, இங்கே 11 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு கடைசியில் பேசுகிறவங்கள ஒன்றுமே பேச முடியாது, வெறும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, தானு சார் இந்த படத்தை பற்றி தானு சார் எப்படி ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார்னு கருப்பண்ணியம்மன் சொல்லிட்டாரு. தானு சாருக்கும் எனக்குமான உறவு வந்து ரெண்டு பேருக்காக இந்த விழாவுக்கு வந்தேன்னு சொன்னேன். சீக்கிரம் வந்ததுக்கு இன்னொரு காரணமாக இருந்தால் அந்த கடைசியில் அந்த மொழிச்சாரி கட்டி ஒரு பொண்ணு உட்காந்துருக்குள்ள ரொம்ப அடக்கமாக அந்த பொண்ணுக்காக வந்தேன். ஏன்னா நேற்று காலையிலருந்தே அடிச்சிருச்சு நேத்து சந்திரா. அது நாங்கள் வந்து இந்த யுத்தம் செய்கிற ஒரு படத்தில் ஆட போகும்போது அப்படியே கூட்டிகிட்டு வந்தது. அன்றைக்கு ஏற்பட்ட நட்பு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து இப்போ காலையிலேருந்தே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எப்போ வருவீங்களா வந்துடுறேம்மா. இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது, நான் வந்து கொஞ்சம் நேரம் கார் பார்க்கில் வேறு உட்காந்துருந்தேன் 10 நிமிஷம். ஏன்னா நான் எப்பவும் லேட்டாக வருவேன், இன்றைக்கி நான் வந்தேன்னா உனக்காக வந்தேன்னு வேறு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை வேறு இருக்குது, அது உனக்கு புரியாது. அவனால தான் கருப்பண்ணி கொடுத்தேன், எப்போ கார் பார்க்கில் தான் இருக்கேன், நீ வந்தவொடனே என்னை கூப்பிட்டுரு அப்படின்னு. ரெண்டாவது, தானு சார் தானு சாருக்கு எனக்குமான உறவு என்பது அவரது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கும் பொழுது, நான் பெப்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கும் பொழுது சண்டேயில் ஏற்பட்ட நட்பு தான் எனக்கும் தானு சாருக்கு மன நட்பு. இந்த சினிமாவில் கதாநாயகனும் கதாநாயகனும் சண்டை போட்டுக்குவாங்க போல, எம்ஜிஆர் காலத்தில் இருந்துருக்குது. அப்படி சண்டேயில் ஏற்பட்ட தான் பயங்கரமான சண்டை எனக்கு அவருக்கும் ஒரு லேபர் ஆஃபீஸில். அதற்கு பின்னால் நான் அவர் இதே போல் மேடைகளில் அவர் உட்காந்துருப்பார், நான் கிராஸ் பண்ணி போவேன், நான் உட்காந்துருப்பேன் கிராஸ் பண்ணி போவார், பேசிக்கிட்டது கூட கிடையாது. அதற்கு பின்னால் தான் ஒரு காலகட்டத்தில் நட்பு ஏற்பட்டது. கதாநாயகன் கதாநாயகி காதலிக்கிற மாதிரி நாங்களும் இப்பொழுது காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும். ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் வந்து நல்ல திரைப்படம் சந்தோஷமான திரைப்படங்கள் வர்றது மாதிரி கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படியே சேர்ந்து கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தினாலும் நடத்தலாம், அல்லது மரணம் தான் எங்களை பிரிக்க முடியும், அந்த அளவுக்கு நட்பு இன்றைக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த இசை வெளியிட்டெல்லாம் கலந்துக்க வேண்டியதாயிருச்சு. ஒரு படத்தை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, காலையில் கேட்கலாம் நினச்சேன். பொதுவாக ஒரு இந்த மாதிரியான ஒரு பெயரிடக்கூடிய படங்களை பற்றி இருக்கும் பொழுது ஒரு தேசிய தலைவனை பற்றி இருக்குது அப்படின்னா ஒரு ஹிண்ட் எடுத்துக்கணும்ல. பழனியப்பன் வர்றான்னு சொன்னோடனே முடிஞ்சு போச்சு, ஏன்னா எல்லாம் பழனியப்பனுக்கு மட்டும்தான் தெரியும், கேட்டாலும் சொல்ல மாட்டாப்புல. நீ போய் அந்த மெட்டீரியல் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் பழனியப்பனுக்கு நான் ரசிகன். மேடையில் வந்து ஒரு அது இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், இலக்கிய விழாவாக இருக்கட்டும், திருமணம் எதுவாக இருந்தாலும் அது குறித்து ஒரு தகவல்களை தர்றது இருக்குல்ல, அதில் என்றைக்குமே நான் பழனியப்பனுக்கு ரசிகன். மிகச்சிறப்பாக அதை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இங்கே பாதி பேருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் திலகரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான், உண்மைதான். அதனால் இந்த திலகரை பற்றி சொல்கிறதுக்குல, எனக்கு பொதுவாகவே இது மாதிரியான திலகர் அப்படின்னா என் கூட ஒருத்தர் தான் திலகர்னு உண்ணாலும் ஒரு குடிகாரன், அந்த திலகரை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்து, ஏன்னா இந்த திரைப்படத்தோட விளம்பரத்தை நேற்று பார்த்த உடனே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. திலகர்னு போட்டு கையில் ஒரு அருவாரோடு நிற்கும் பொழுது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு அதுக்கு பார்க்கும்போது. காரணம், சின்ன வயசில் இல்லாமல் காந்தியை பற்றி எனக்கு அதிகமாக நான் படிக்கும் பொழுது காந்தியை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, காந்தி ஜெயந்தி விழா நடக்கும், பிறந்தநாள் பண்ணுவாங்க, காந்தி காந்தி காந்தின்னு ரொம்ப பெருசாக சொல்லும்போது, எங்கள் வீடு மதுரையை சேர்ந்தவங்க இங்கே யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், பழனியப்பள்ளி தெரியும் நினைக்கிறேன். எங்கள் வீடு நான் பிறந்து விழுந்தது யானைகள், அங்கேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் ஆழ்வார்புரம்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒருத்தர் இருந்தார் காந்தி, ஆழ்வார்புரம் காந்தி, ஆழ்வார்புரம் காந்தி. நான் படித்த யானைகள்லேருந்து இந்த பக்கம் போன நான் ஒரு காந்தியை பற்றி படிச்சிருக்கேன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாராயங்காசிலவர், அவருக்கு பேர் காந்தி. கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் தள்ளி கரிமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு காந்தி இருந்தார், அவர் யாருன்னா கட்ட பஞ்சாயத்துக்கார். இப்போ காந்தி என்ற பேரை தேடி தேடி வைக்கிறாங்களா, இல்லை இப்படி வைக்கிறவங்களுக்கு வைக்கிறவங்கெல்லாம் இப்படி மாறிடுறாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம்.
இது எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. என்னுடைய பள்ளியப்போ சொன்னது மாதிரி ஒரு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவள் அப்பா தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்குமே பேர் வச்சிருக்கார், ஒன்று திலகர் இன்னொன்று கோகுல் அப்படின்னு. ரெண்டு ஆண் பையன், மூத்தவனுக்கு பேர் பாலகங்காத திலகர், ரெண்டாவது பையனுக்கு பேர் கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ எவ்வளோ பெரிய தேசப்பற்று இருக்கும் பட்சத்தில் இந்த பேரை வச்சிருக்க முடியும். அவன் என்னுடைய நண்பனாக இருந்தான் திலகர்ன்றவன். அவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து கடைக்கு போனோமாகும், பக்கத்து வயசாப்பில் இங்கே நின்றுட்டு கடை கடை கொஞ்சம் ஒரு 10 அடி தூரத்தில் அண்ணே திலகர் அக்கௌண்ட்டில் ஒரு ஆப் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ திலகர்ன்ற பேரில் அக்கௌண்ட்டே இருந்துச்சு அந்த ஒயின் ஷாப்பில். பொதுவாகவே இது போன்ற பெயர்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நமக்கு. இது பழகும்போது வந்த சூழல், இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அது காலத்தோட கட்டாயம். ஆனால் திரைப்படங்கள் வரும்பொழுது, ரம்யா இந்த படத்தில் முதல்ல சொல்லும்போது சொன்னாங்க இதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குன்னு, எல்லாருமே இதில் ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். ஆனால் இன்றைய சமுதாயத்திற்கு இன்றைக்கி, ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவனுக்கு நம்ம முன்னால் வாழ்ந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்களே யாரையுமே அடையாளம் தெரில. எனக்கு என்னன்னு பூரா அந்த ஐடி கம்பெனியில் கழுத்தில் நாய்க்கு செயின் மாட்டின மாதிரி ஒரு டோக்கனை மாட்டிகிட்டு எனக்கு என்ன வாழ்ந்துட்டுருக்கேன், யாருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இது போல ஒரு தலைவர்களை வந்து நீங்கள் திரைப்படமாக எடுக்கும் பொழுது, குறைந்தபட்சம் இது வந்து கோரிக்கை தான், குறைந்தபட்சம் வந்து இது மாதிரி இந்த ஆர்வால கையில் வச்சுட்டு நிற்கிறது, அது மாதிரி இல்லாமல் திலகர்னு சொல்லும் பொழுது ஒரு சாந்தமான ஒரு காட்சிகளையாவது நீங்கள் விளம்பரங்களில் பயன்படுத்தும் என்பதை உங்களிடம் கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஏன்னா இன்றைய சமுதாயம் வேற மாதிரி எடுத்துக்கிறோம், அப்படி ஒரு கஷ்டமான சூழலும் இன்றைக்கு நிலவியிருக்கு. மற்றபடி நான் இங்கே நிற்கக்கூடிய கிஷோருக்கு நான் ரசிகன். கிஷோருக்கு என்னை தெரியாது, நானும் அதிகம் பழக்கம் இல்லை. கிஷோருடைய நடிப்புக்கு நான் ரசிகன். அண்ணன் ராம் அவர்களுக்கும் நான் ரசிகன். நான் இந்த திரைப்படத்தில் வில்லன் நான் நடிச்சிருக்காரு, மிகச்சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் ஒன்று மட்டும் உண்மை, ட்ரெய்லர் வந்து இது ஒரு முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு கரண்டில் இருக்கிற எல்லா இயக்கர்களோடும் போட்டி போட முடியாத. ஸோ என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்துக்கு. மற்றபடி இதில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களாக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், பாடலாசிரியர்களாக இருக்கட்டும், கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த விழாவிற்கு நினைத்திருக்கும் நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி.